மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த முக்கியமான சத்தியங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணும்படி ஆவலாயிருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். கடந்த நிகழ்ச்சிகளில் ஆண்டவர் எங்களோடு பேசினார், எங்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தார் என்று சொல்லி அநேகர் நீங்கள் தொலைபேசியின் மூலமாக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த காரியம் குறிப்பாக கடந்த சில மாதங்களாக என்னுடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்ததான ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இது தற்செயலான காரியம் அல்ல. நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் அழைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையினால் இதிலே உங்களோடு அவர் பேசப்போகிறார். ஆகையினால் உங்கள் உள்ளங்களை திறந்து அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை கேட்க நீங்கள் காத்திருங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தம்முடைய வருகையை குறித்து பேச ஆரம்பித்தார். அவர் எருசலேம் தேவாலயத்தின் அருகாமையிலே உட்கார்ந்திருந்த போது, அநேக காரியங்கள் இனி வருகிற நாட்களில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்து சொன்னார். லூக்கா 21:22 எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. பாருங்க, இந்த இடத்துல தான் ஆண்டவர் அந்த 2.5 வருஷங்கள் அந்த நாட்களில்தான் நியாய தீர்ப்பை அனுப்பப் போகிறார். மகா உபத்திரவத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 எக்கால நியாய தீர்ப்பு, 7 கலச நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புகளில் 1/3 மனிதர்கள் சாவார்கள், 1/3 உலகம் அழியும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் பயங்கரமான நீதியை சரி கட்டும் நாட்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியை கெடுத்தவர்களை அழிக்கும்படியாக தேவன் வருகிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சம்பவங்கள் நடக்கும். 23 அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, இதில் ஆண்டவர் ஏன் பிள்ளைகளை சுமக்கிற தாய்மார்கள், பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு ஐயோ என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த மகா உபத்திரவ காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கட்டும், அல்லது தங்கள் பிள்ளையை உணர்ந்து ஐயோ மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், இனி நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள், அநேக உபத்திரவங்கள் அன்றைக்கு காணப்படும். இயற்கை அழிவுகள் ஒரு பக்கம், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தினால் உண்டாகிற உபத்திரவங்கள், இவைகளெல்லாம் இருக்கிறதுனாலே அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே உபத்திரவம் அதிகமாக இருக்கும், இயற்கை பேரழிவும் அதிகமாக இருக்கும். அதனால் ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒருவேளை அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே மாட்டிக்கொண்ட
மக்கள் கிறிஸ்துவை அதற்கு பிறகு அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்றால் அவர்கள் பிள்ளை பெற்று கொள்ளாமல் இருப்பது நல்லது, அல்லது திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. காரணம், அதனால் உண்டாகிற உபத்திரவங்கள் சகிக்க முடியாத உபத்திரவங்கள். அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நடக்கப் போகிற காரியங்கள், மெய்யாகவே இவைகள் சத்தியமான காரியங்களாக இருக்கிறது. 24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இது முதல் நூற்றாண்டிலே எருசலேம் அழிக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த நாட்கள், அதாவது 1948 வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரின் கையில் தான் இருந்தது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 1967 வரைக்கும் அது புறஜாதியாரின் கைகளில் தான் இருந்தது. யூதர்கள் எருசலேமுக்கு சொந்தம் கொண்டாட முடியவில்லை. ஆனால் 1948 இஸ்ரவேல் மீண்டும் தேசமாய் உருவானது. பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்கிற அறிவிப்பை இங்கிலாந்து செய்ததன் மூலமாக 1967 ஆறு நாள் யுத்தம் நடந்தது. அந்த ஆறு நாள் யுத்தத்தில் எருசலேமை, அதன் பெரும்பகுதியை இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்கள் மீண்டும் கைப்பற்றினார்கள். இது சரித்திரமாக இருக்கிறது. அப்படின்னா கிபி 70 தொடங்கி 1967 வரைக்கும் 20 நூற்றாண்டுகள் புறஜாதியார்கள் எருசலேமை மிதித்தார்கள். இப்போ எருசலேமின் பெரும்பகுதி யூதர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இஸ்ரவேல் என்கிற தேசம் பூகோள வரைபடத்தில் இருக்கிறது. பூமியின் பல பகுதிகளில் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் ஆலியா என்று அழைக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இஸ்ரவேலுக்கே திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். பல தேசங்களிலிருந்து திரும்பி வருகிறார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வர்றாங்க, இந்தியாவிலிருந்து திரும்பி போய் யூதர்கள் இஸ்ரவேலிலேயே குடியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாட்களில் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இங்கே சொன்ன அந்த புறஜாதியாரின் காலங்கள் முடிவடையும் வரைக்கும்னு சொல்லுகிறார். புறஜாதியாரின் காலங்கள் என்றால் கிருபையின் காலங்கள், கிருபையின் காலங்கள், புறஜாதியார் ரட்சிக்கப்படுகிற நாட்கள் முடிவடைகிற காலங்களுக்குள் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலங்கள் முடிவடையப் போகிறது. ஒரு அருமையான பாடல் உண்டு, திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆகையினாலே இந்த கிருபையின் காலம் முடிகிற நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். எப்படி நமக்கு தெரியும்? மீண்டும் இஸ்ரவேல் தேசம் உண்டாயிருக்கிறது. மீண்டும் எருசலேம் பட்டணம் யூதர்களுக்கு பெரும்பாலும் சொந்தமாயிருக்கிறது. 25 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது. 2004 சுனாமி, 2011 ஒரு பெரிய சுனாமி ஜப்பானிலே வந்தது. சமுத்திர முழக்கத்தை குறித்து பார்க்கிறோம். சூரியனிலும் சந்திரனிலும் இரத்த நிலவுகளை 2015-16 ரெண்டு வருஷங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் சூரிய கிரகணம் பெரிய அளவில் பார்த்தோம். ஹார்வி என்கிற ஒரு பெரிய புயல் கடந்த மாதத்தின் முந்தன மாதத்தில் வந்ததை நாம் பார்த்தோம். பெரிய அழிவுகள் உண்டாகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறபடியினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட அழிவுகள், இயற்கை பேரழிவுகள் பெருகி கொண்டே தான் போகப் போகிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள்.
இந்த சம்பவம், இது எப்பொழுது நடக்கப் போகிற சம்பவம் என்றால், இரகசிய வருகைக்கு பிறகு பெரிய அழிவுகள் உண்டாகும். அந்த 7 வருஷங்களில் இப்போ நம்ம பார்த்த இந்த இரத்த நிலவு, இப்போ பார்த்த புயல், இப்போ பார்த்த சுனாமியை காட்டிலும் பயங்கரமான அழிவுகள் உண்டாகும். ஜனங்கள் இருதயம் சோர்ந்து போகும். இன்றைக்கு அந்த அளவிற்கு இன்னும் வரவில்லை. அந்த நாட்களிலே மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வருகிறதை காண்பார்கள். அதனால் தான் அவர்கள் காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இதுக்கு முன்னாடி அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் என் நாமத்தினால் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார். அது ரகசிய வருகை. இங்கே எல்லாரும் பார்ப்பார்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்காத உலக மக்களும் பார்ப்பார்கள். அது எந்த வருகை? ரகசிய வருகை அல்ல. ரகசிய வருகையிலே ஆண்டவர் அவர் மேகத்தின் மேல் வருவார். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அவரை பார்ப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதை சொல்லுகிறது. ஆனால் இங்கே வேதம் காண்பார்கள் என்று சொல்லும் பொழுது, முழு உலகமும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை, வெள்ளை குதிரையின் மேல் இறங்கி வருகிறதை, ராஜாதி ராஜாவாக இறங்கி வருகிறதை, சேனைகளோடு இறங்கி வருகிறதை எல்லாரும் காண்பார்கள். 28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இது ரெண்டு பேரையும் குறிக்கிறது. ஒன்று, இது இரகசிய வருகைக்கு காத்திருக்கிறவர்களையும் குறிக்கிறது. இரகசிய வருகை முடிந்த பிறகு ரட்சிக்கப்பட போகிறவர்களையும் குறிக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது 29 வாசிக்கிறோம். லூக்கா 21:29, அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது, மற்ற எல்லா மரங்கள் மற்ற தேசத்தை குறிக்கிறது. துளிர்விடும் என்று சொல்லும் பொழுது 1948 இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் தான் கிட்டத்தட்ட ஏறக்குறைய மற்ற தேசங்கள், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது, ஆசியாவில் இருக்கிற இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற தேசங்கள், இன்னும் ஆப்பிரிக்காவிலே அநேக தேசங்கள், இந்த காலங்களிலே தான் இஸ்ரவேல் உருவான அந்த ஆண்டுகளை சுற்றிலும் தான் உருவாக்கப்பட்டன. ஆகையினால் இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அவருடைய வருகை, அவருடைய இரகசிய வருகை சமீபமாயிற்று. 1948 இஸ்ரவேல் மீண்டும் உருவானது. அடுத்த வருஷம் 2018 70 ஆண்டுகள் முடிய போகிறது. எப்பயுமே ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும். இந்த 70ன்றது ஒரு சந்ததியை குறிக்கிறது வேதத்தின்படியாக. 32 வசனம், இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் போது இந்த சந்ததி ஒழிந்து போகாது. அதாவது 70 வருஷங்களுக்குள்ள, ஒரு சந்ததினா 70 வருஷம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் தேசம் உண்டாகி 70 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி. ஆண்டவருடைய வருகைக்கு யாரும் டேட் குறிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், அவர் வருகிற நாளையாகிலும் நாழிகையாகிலும் நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. ஆனால் இந்த காலங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் மிகவும் அவருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம், இரகசிய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம், மகா உபத்திரவ காலத்துக்கு சமீபமாக இருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். இந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், 33 வசனத்தில் இது ஒரு வல்லமையான வல்லமையான வசனம். லூக்கா 21:33, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை.
இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம், நாம் சொல்லுகிற வசனம். இயேசு இந்த வசனத்தை தம் வாயினாலேயே சொன்னார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று எதை குறித்து சொல்லும்போது சொன்னார்? ரட்சிப்பை குறித்து பேசும்போது சொன்னாரா? இல்லை. தெய்வீக சுகத்தை குறித்து பேசும்போது சொன்னாரா? இல்லை. எதை குறித்து பேசும்போது சொன்னார்? அவருடைய வருகை. மேல் சொல்லப்பட்ட, நாம் கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் பார்த்த இந்த செய்தியிலே சொல்லப்பட்ட அவருடைய வருகையின் அடையாளங்களை குறித்து பேசும் பொழுதுதான் இந்த மிக வல்லமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். வானம் பூமி அழிந்தாலும் இந்த வார்த்தைகள், இந்த வருகையை குறித்து நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நிறைவேறுதா? நிறைவேறினதா? நிறைவேறினது. ஆண்டவர் அந்த எருசலேம் ஆலயம் அழிக்கப்படும் என்று சொன்னார், அழிக்கப்பட்டது. அவர் சொன்னார் ஏறத்தாழ கிபி 30 நடந்ததா? நடந்தது. கிபி 70 நடந்து விட்டது. 40 ஒரு சந்ததிக்குள்ளாரே நடந்துருச்சு. இன்றைக்கு ரகசிய வருகையை குறித்து அவர் சொன்னபடியாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி வருகை சமீபமாயிருக்கிறது. அடுத்த சொல்லப்படுகிற வசனங்களிலே இந்த வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த வருகையிலே நான் செல்ல வேண்டும் என்கிற ஆவல் உண்டாயிருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். இதை நன்றாய் கவனியுங்கள். லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். அன்று சொல்றார், இந்த வருகை, இந்த ரகசிய வருகை, இதில் நீ கடந்து செல்ல வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் பெரும் திண்டியினால் பாரமடையக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, அதிகமாக என்ன பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு? ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான் அதிகமாக ஓடுது. ஃபுட் பிஸ்னஸ் ஓடுகிறது. வெறியினாலும் என்று சொல்லும் பொழுது குடி வெறியை குறிக்கிறது. ஜனங்கள் அதிகமாய் குடிக்கிறார்கள். முக்கியமாக அது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ஜாய்மெண்ட். சாப்பாடு பிஸ்னஸ், ட்ரெஸ் பிஸ்னஸ், இதுதான் அதிகமாக ஓடுகிறது. அதிக கடைகள் இதில் தான், அதிக செலவுகள் இதில் தான். ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தின் போக்கு சாப்பாடு தான் வாழ்க்கை, உல்லாசம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல, அந்த உலகத்தை போல் நீங்கள் வாழக்கூடாது. இன்னொன்று, லௌகீக கவலைகள், உலக கவலைகள். இன்றைக்கு மாறி மன அழுத்தம், கவலை, மனசோர்வு, டிப்ரெஷன், சுயிசைட், தற்கொலை எண்ணம், இது மாதிரி இது முன்னாடி இருந்ததே கிடையாது. அவ்வளோ அதிகமாக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ப்ளூ வேல் கேமை குறித்து பார்க்கிறோம். நீலத்திமிங்கல விளையாட்டு எத்தனை பேருடைய உயிரை, பிள்ளைகளுடைய உயிரை குடித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கடைசி காலங்களிலே உல்லாசமாய் அல்லது உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லது கவலைகளினால் நீ அழுத்தப்படக்கூடாது, நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 35 பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும் என்று சொல்லுகிறார். கன்னி என்றால் என்ன அர்த்தம்? வலை. ஒரு காட்டில் மிருகத்துக்கு பிடிக்கிறதுக்காக அதுக்கு தெரியாமல் அந்த வலையை வைக்கிறாங்க, குழியை தோண்டி வைக்கிறாங்க. அது வந்து அந்த குழி அங்கே இருக்கு தெரியலன்னுமோ மாட்டிக்குது, அந்த வலை இருக்கு தெரியலன்னுமோ அந்த பறவை மாட்டிக்கொள்ளுகிறது. பூமியிலே இருக்கிற எல்லார் மேலும் இந்த காரியங்கள், இந்த வருகை வரப்போகிறது, ரகசிய வருகை வரப்போகிறது. ஆனால் யார் தப்பிக்க முடியும்? யார் இந்த உபத்திரவங்களுக்கு தப்பிக்க முடியும்? யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் நான் அவரோடு செல்ல வேண்டும், இன்றைக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்போ அந்த இடத்துல குழி இருக்குன்னு மிருகத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது மாட்டிக்கொள்ளாது. வலை இருக்கிறதுன்னு பறவைக்கு தெரிந்தால் மாட்டிக்கொள்ள, அதுபோல அவருடைய வருகை இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்கிறவர்கள் தான் இந்த வருகையிலே கடந்து செல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார் 36 வாசிக்கும் பொழுது, 36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். முக்கியமான வார்த்தை தப்பி. இந்த சம்பவங்களுக்கு நீங்கள் தப்பி கொள்ளலாம். அதாவது
மகா உபத்திரவத்தின் காலத்தின் வேதனைக்கு நீ தப்பிக்கொள்ளலாம். ரகசிய வருகை இருக்கிறது, அந்த ரகசிய வருகையிலே நாம் கடந்து செல்லலாம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, உலகம் போகிற போக்கிலே போகாமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது இந்த வருகையிலே எக்காலம் துணிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4 சொல்லுகிறது வசனம் இப்படியாக, கர்த்தர் தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்து கொள்ளப்படுவோம். சீஸ்ட், ராப்சர்ட், எடுத்து கொள்ளப்படுவோம். இருவர் வயலில் இருப்பாங்க, ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எத்தனை அருமையான பாக்கியத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவர் இயேசு நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் கேட்டிருக்கிற அந்த செய்தி, ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் சீக்கிரம் வருகிறேன், என்னுடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படு, உன்னுடைய வாழ்க்கையினுடைய கரத்திலே கொடு, உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி கொள், நான் உன்னை முற்றிலுமாய் ஆட்கொள்ளட்டும், என் சித்தத்தின்படி உன்னை நான் நடத்தட்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினால் இந்த இரட்சகரை நீங்கள் உடைய உள்ளத்தை திறந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஐஸ்வர்யவான்கள் ஏழைகள், வணிகர்கள் வேலை செய்கிறவர்கள், மாணவர்கள் ஆசிரியர்கள், யாராக இருந்தாலும் ஆண்டு இன்றைக்கு அழைக்கிறார். அவருடைய வருகை சமீபம். இந்த உலகம் ஒரு நாள் ஒழிந்து போகும். யாரெல்லாம் அவருடைய அன்பை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அவரோடு கூட அழைத்து செல்லப் போகிறார். பரலோகத்துக்கு கொண்டு செல்லுவார். அவரோடு ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியத்தை தருவார். எத்தனை பெரிய பாக்கியம்! எனக்கு அருமையானவர்களே, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் இந்த நேரத்தில் கண்களை மூடி நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்பாக சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக மரித்தீர், 3ஆம் நாளில் உயிர்த்தீர், நீ திரும்ப வரப்போகிறீர், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நான் பாவி என்று அறிக்கையிடுகிறேன், என்னை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும், இன்று முதல் உம்முடைய வார்த்தையின்படி வாழ என்னை வழி நடத்தும், உம்முடைய வருகையிலே என்னையும் அழைத்து செல்லும், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபித்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை ஏற்கனவே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு புதிய துவக்கத்தை நீ கொடுக்கிறார். இன்று முதல் உடைய வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். அவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழுங்கள். உடைய வருகையில் கடந்து செல்லும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவருடைய வருகையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்திலே கடந்த சில மாதங்களாக வருகையை குறித்து அநேகருக்கு சொல்ல வேண்டும், முக்கியமாக இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல வேண்டும். இந்த வாஞ்சையை ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார். நீங்கள் இதை கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசியிருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாவங்களை மன்னிக்க இரத்தம் சிந்தி
உம்முடைய ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் கட்டுகளோடு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னால் இதை விட முடியவில்லையே என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உடலிலே வியாதியோடு இருக்கிறவர்கள், எந்த அவயவத்தில் அந்த வியாதி இருந்தாலும், எந்த வேதனை அது கொடுத்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதி மறைவதாக. அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். சுகப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, தங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், வருமானம் சரியாக இல்லை, வேலை இல்லை என்கிற வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணும். திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களின் காரியங்களை வாய்க்க செய்யும் அப்பா. குடும்பங்களில் சமாதானம் இல்லாத குடும்பங்களில் இன்று முதல் உடைய சமாதானம் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறதினால் அந்த வருகைக்கு ஆயத்தத்தோடு இருக்க உதவி செய்யும். உடைய வருகையிலே நாங்கள் உண்மை சந்திக்கவும், உம்மை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு செல்லவும் எங்களுக்கு கிருபை தாருமா. செய்கிறதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த முக்கியமான சத்தியங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய செய்தி. வருகையை குறித்து தற்சமயம் இருக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் வேதாகமத்திலிருந்து ஒரு தெளிவான பதில். யூத ஜனங்கள் இஸ்ரவேலின் தேசத்திற்கு திரும்புதல், இரத்த நிலவு, சுனாமி, பூமி அதிர்ச்சிகள், மேலும் எந்திர தொழில்நுட்பங்கள், ரகசிய வருகை மற்றும் பகிரங்க வருகையின் வித்தியாசங்கள், லூக்கா 21 அதிகாரத்தில் உள்ள ரகசியங்கள், வருகைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் உள்ள தொடர்புகள், வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு தேவையான ஆயத்தங்கள். இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்களும் ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.